குரட்டு வந்து எதனால் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா மோஸ்ட்லி அப்பர் ஏர்வே இல்லாட்டி லோவர் ஏர்வேன்னு சொல்லுவாங்க. அப்பர் ஏர்வே ப்ராப்ளம்ஸ் வந்து நோஸில் வந்துட்டு நம்ம லங்ஸ் அந்த த்ரோட் லேரிங்ஸ் இருக்கும், லேரிங்ஸ்லேருந்து லங்ஸ் வரைக்கும் வந்து லோவர் ஏர்வே. யூஸ்வலாக காற்று ஈஸியாக போக முடியாமல் ரொம்ப அடைச்சிருந்துச்சுன்னா அப்போ அந்த சவுண்ட் வரும், அதுதான் குரட்ட ப்ராப்ளம். சிபாப்னு கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் வந்து ஒரு டிவைஸ், அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு அதில் காற்று வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகும். ஆமாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு கொரோனா ப்ராப்ளம் இல்லை, இந்த ஆப்ஸ்டக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க லைசன்ஸே கொடுப்பாங்க. ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தூங்குறதுக்கு முன்னாடி, அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி டிவி பாட்டு இது மாதிரிலாம் நிறைய கேட்டுருப்பாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக தான் போகும் பிரெயினுக்கு. நம்ம நைட் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டே இருந்தால் தூங்கினா தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து நல்லா பிரெயின் போயிட்டு நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆன்லைன்லாம் வந்துட்டு கொரட்டை விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் மாதிரி கொடுப்பாங்க, இதை வந்து நீங்கள் மூக்குக்கு மேலே ஒட்டிக்கோங்க, ஸோ நைட் உங்களுக்கு கொரட்டை வராது அப்படி சொல்லுவாங்க. சில பின் மாதிரி இருக்கும், அதை வந்து போட்டுக்கோங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு கொரட்டை வராது சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாலே எஃபெக்டிவ் தானா? ரெஃப்ளெக்ட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் சஹானா இணைஞ்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ என்னோடய முதல் கேள்வியே, எல்லார் வீட்லேயும் எல்லா ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி தான் கேட்க போகிறேன். நிறைய பேர் தூங்கும்போது கொரட்டை விடுறாங்க, அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களால் தூங்கவே முடியல, இதுக்கெல்லாம் என்ன மேம் காரணம்? ஸோ கொரட்டைன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். நிறைய பேருக்கு வந்து அது தெரியதில்ல. சில பேருக்கு வந்துட்டு தூக்கம் அதிகமாக வரும், சில பேருக்கு வந்து தூக்கமே வராது. தூக்கமே வராதவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அவங்க போவாங்க இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. பட் கொரட்டை இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னே தெரியாமல் இருக்குது. அது வந்து எப்படி நம்ம அதை கொரட்டை வந்து எதனால் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா மோஸ்ட்லி அப்பர் ஏர்வே இல்லாட்டி லோவர் ஏர்வேன்னு சொல்லுவாங்க. அப்பர் ஏர்வே ப்ராப்ளம்ஸ் வந்து நோஸில் வந்துட்டு நம்ம லங்ஸ் அந்த த்ரோட் லேரிங்ஸ் இருக்கும், லேரிங்ஸ்லேருந்து லங்ஸ் வரைக்கும் வந்து லோவர் ஏர்வே. ஸோ அப்பர் ஏர்வே ப்ராப்ளம்ஸ்லாம் டான்சில்ஸ், அடினாய்ட் அந்த மாதிரி இதெல்லாம் என்லார்ஜ்னா அதிகமாக சைஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம க்யூர் பண்ணிடலாம். எப்படின்னா சர்ஜரி பண்ணி நம்ம வந்துட்டு இந்த கொரட்டை ப்ராப்ளம் ரிலீவ் ஆகிடும். சப்போஸ் அது வந்து நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்குது, லோவர் ஏர்வே ப்ராப்ளம்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, பாலிசோம்னோகிராஃபி இல்லாட்டி ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எப்படி கொரட்டை விடுற பேட்டர்ன் அதெல்லாம் அந்த ஸ்லீப் ஸ்டடியில் தெரியும், அதை பேஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொரட்டை ப்ராப்ளம் சரியாயிடும். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ், ட்ரக்ஸ் இல்லாட்டி சர்ஜரி இல்லை. இது வந்து சிபாப்புன்ட்டு ஒரு மிஷின். சிபாப்னா கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். ஸோ ஒரு ப்ரெஷர் வந்து த்ரூ அவுட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம வாய் வழியாக அந்த ஏர்வே வந்து கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு, அதாவது ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டி ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகுறதுனால காற்று வந்து ஈஸியாக போயிட்டு வரும். யூஸ்வலாக காற்று ஈஸியாக போக முடியாமல் ரொம்ப அடைச்சிருந்துச்சுன்னா அப்போ அந்த சவுண்ட் வரும், அதுதான் கொரட்டை ப்ராப்ளம். ஸோ இந்த மிஷின் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால ஒரு 6 மந்த்ஸில் கொஞ்சம் கொரட்டை ப்ராப்ளம் கம்மியாயிடும். நல்லா இந்த மிஷின் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி மேம் இருக்கும்? ஏதாவது கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க அந்த மாதிரியா எப்படி சொல்லுவாங்க? இல்லை, சிபாப்னு கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் வந்து ஒரு டிவைஸ், அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்துட்டு அதில் காற்று வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம போர்ட்டபிள் தான், கையிலேயே சூட் கேஸ் மாதிரி நம்ம எங்கெல்லாம் கேரி பண்ணிக்கலாம், வீட்டில் வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஊருக்கு போனால் கூட நம்ம கூடையே வந்து அதை தூக்கி போயிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி வந்து அட்லீஸ்ட் அந்த நைட்டு நம்ம தூங்கும்போது அந்த யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் இல்லை, த்ரூ அவுட் த நைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இன்னொன்று சொன்னீங்க, சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அது என்ன சர்ஜரி மேம்? மைனரா எத்தனை மாதிரி சர்ஜரினா? இப்போ அடினாய்டு வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அடினாய்டெக்டமி பண்ணுவாங்க. அப்படின்னா அடினாய்டை ரிமூவ் பண்ணுறது, எது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாட்டி அந்த அடைப்பை காஸ் பண்ணுதோ அந்த இது வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் டான்சில் வந்து அதிகமாக இருக்குது சைஸ், டான்சிலெக்டமி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த இஎன்டி ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்பர் ஏர்வேக்கான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் இந்த சர்ஜரி பண்ண உடனே வந்துட்டு இந்த கொரோனா ப்ராப்ளம் ரிலீவ் ஆகிடும். இந்த கொரட்டை ப்ராப்ளம்ல கொரட்டை மாத்திரம் மெயின் கம்ப்ளைண்ட் இருக்காது, அதோட அவங்களுக்கு வந்து டயர்டா இருக்கும், லைக் காலையில் ஏஞ்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கே இருக்காது. சில பேர் வந்து டிவி பார்க்கும்போது இல்லாட்டி நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், ரொம்ப எப்பவுமே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை பார்க்கும்போது கூட தூக்கம் வர மாதிரி இருக்கும், அவங்களால ஒரு அட்டென்ஷனா லைக் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த வேலையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ டிரைவிங் பண்ணும்போது கூட தூக்கம் வந்துடும், அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் இப்போ நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கொரோனா ப்ராப்ளம்னால தான் இது வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகும் அந்த அளவுக்கு. ஆமாம், நிறைய இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு கொரட்டை ப்ராப்ளம் இல்லை, இந்த ஆப்ஸ்டக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ரூல் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க லைசன்ஸே கொடுப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி தூக்கம் ஒழுங்காக, லைக் அவங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வந்துடுது,
அந்த ஒப்ஸ்டக்டிவ் ஸ்லீப் ஆப்னியால. ஸோ அதை உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால டிரைவிங் லைசன்ஸ்லேயே இது இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஆனால் இங்கே பண்ணுறதில்ல. ஸோ இந்த அவேர்னஸ் இன்னும் இல்லாததுனால அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் தெரியாமல் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால டயர்டாகி ஆக்சிடென்ட்ஸ்லாம் கூட நடக்குது. ஏன்னா தூங்கும் போதே சொல்லுவாங்க, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டேன் அந்த மாதிரி. ஸோ டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? டிரைவ் பண்ணும்போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெய்லி 8 hours மினிமம் ஸ்லீப் இருக்கணும். அதுதான் வந்து நார்மலாக நம்ம ஆவரேஜ் 6 to 8 hours ஸ்லீப் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால தான் சின்ன வயசில் நம்ம எக்ஸாம்லாம் ஸ்கூலுக்கு எழுது போகும்போது நைட் ஃபுல்லாக படிக்காதீங்க, தூங்கிட்டு போய் அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுவாங்க சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, நைட் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தால் பிரெயின் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக தான் போகும் பிரெயினுக்கு. நம்ம நைட் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டே இருந்தால் தூங்கினாதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து நல்லா பிரெயின் போயிட்டு நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ நைட் ஃபுல்லாக நம்ம தூங்காமல் படிச்சுட்டே இருந்தால் அடுத்த நாள் வந்து போகும்போது மெமரி லாஸ், ஸோ கான்ஷியஸ்னஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்த நாள் காலையில் போயிட்டு தூங்குற இதுதான் இருக்கும், எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியாது. அதனால தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது முன்னாடி கூட எந்த வேலை இருந்தாலும், இப்போது நம்ம அடுத்த நாள் டெய்லி மார்னிங்கு நம்ம ஒர்க் போனால் கூட அதுக்கு முன்னாடி நாள் நைட் நல்லா தூங்கியிருக்கணும். 8 hours தூங்கினா டிரைவிங் அந்த மாதிரி ஒர்க் எதுனா பண்ணலாம். ஓகே, ஆனால் இப்போ 8 hours தூங்காமல் நான் சத்தமாக பாட்டு கேட்டு டிரைவிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தமான பாட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குமா? இல்லை, குட் ஸ்லீப் ஹைஜீன் ப்ராக்டிசஸ்ன்னு இருக்குது. குட் ஸ்லீப் ஹைஜீன் ப்ராக்டிஸ்னால் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி பெட்லேயே பக்கத்தில் நிறைய சாமான் இருக்கும், பொருட்கள் இருக்கும், புக்ஸ்லாம் படிச்சுட்டு அப்படியே பெட்டு பக்கத்துலேயே புக்ஸ் வைப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தூங்குறதுக்கு முன்னாடி, அப்புறம் தூங்குறது முன்னாடி டிவி பாட்டு இது மாதிரிலாம் நிறைய கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தூங்கும்போது ஒரு பீஸ்ஃபுல் ஒரு நல்ல ஹைஜீன் என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து சவுண்டு இந்த மாதிரி டிவி பார்க்குறது ஃபோன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நிப்பாட்டிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கவே செய்யணும். அதுதான் வந்து ஒரு குட் ஸ்லீப் ஹைஜீன் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ ஆன்லைன்லாம் வந்துட்டு கொரட்டை விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் மாதிரி கொடுப்பாங்க, இதை வந்து நீங்கள் மூக்குக்கு மேலே ஒட்டிக்கோங்க, ஸோ நைட் உங்களுக்கு கொரட்டை வராது அப்படி சொல்லுவாங்க. சில பின் மாதிரி இருக்கும், அதை வந்து போட்டுக்கோங்க, அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு கொரட்டை வராது சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாலே எஃபெக்டிவ் தானா? இதெல்லாம் வந்து எந்த லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் போகிறது, அது அப்பர் ஏர்வே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். லோவர் ஏர்வேயோட ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரே சொல்யூஷன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த சிபாப், கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் டிவைஸ் தான். ஸோ அது மீறி வந்து நம்ம இதெல்லாம் போட்டால் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் கண்டுபிடிக்கதான் நம்ம இந்த பாலிசோனோகிராஃபி பண்ணணும். ஓகே, ஆன்லைனில் விற்கிற அந்த ப்ராடக்ட்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான் சொல்கிறீங்க? டெம்பரரி சொல்யூஷனில் எதனால நம்ம நிறைய காசு இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அப்பர் ஏர்வே லோவர் ஏர்வேன்ட்டு, அதில் எங்கே இருக்குது ப்ராப்ளம் அதை பொறுத்து தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த பொருட்கள் வந்து மேலேயே ஏதாவது நோஸில் அந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி பாலிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் லோவர் ஏர்வேல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட். ஓகே, உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.